ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான டி20 தொடரில் இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி தான் பார்த்தீங்கன்னா சிறப்பாக விளையாண்டு தொடர்நாயகன் விருதை வென்றார். இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் விராட் கோலி அவர்கள் தன்னுடைய அதிரடி ஆட்டத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதல் டி20 போட்டியில் 208 அப்படின்ற ஒரு மெகா டார்கெட்டை இந்திய அணி சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அதற்கு விராட் கோலி அவர்களுடைய வெறி ஆட்டம் தான் காரணம் அப்படின்னே சொல்லலாம். கேஎல் ராகுல் ஆரம்பத்தில் அதிரடியாக விளையாண்டு விராட் கோலிக்கு கை கொடுத்தாலும் அதன் பிறகு அவங்க ஆட்டம் இருந்ததுக்கப்புறம் தனி ஒரு ஆளாக ஆட்டத்தை மாற்றி கொடுத்தவர் தான் விராட் கோலி. அவருடைய அதிரடி ஆட்டத்தின் மூலமாக இந்திய அணி அபாரமான வெற்றியை பெற்றாங்க. இரண்டாவது போட்டியில் அனைவருமே சொதப்ப இந்திய அணி தோல்வியை தெரிவித்து அதன் பிறகு மூன்றாவது போட்டியில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி 29 பந்துகளில் 71 ரன்களை குவிச்சார். இதில் 5 பவுண்டரி மற்றும் 6 சிக்ஸர்களும் அடங்கும். போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பேசியிருக்க விராட் கோலி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த தொடரை எதிர்நோக்கி நான் ரொம்பவே ஆவலாக காத்திருந்தேன். காரணம் என்ன அப்படின்னா, சமீப காலமாக நான் வந்து டி20 போட்டிகளில் சரியாக விளையாடவில்லை அப்படின்ற ஒரு கருத்து வந்து நிலவி வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளுக்கான தரவரிசையில் நான் ஆதிக்கம் செலுத்துவது போல டி20 போட்டிகளில் என்னால் செலுத்த முடியல அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து தொடர்ந்து எழுந்து கொண்டே இருந்திருக்கு. ஆனால் டி20 போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலையும் நான் வந்து முதலிடத்தில் இருந்திருக்கேன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த தொடரை வந்து நான் ஆவலாக எடுத்துக்கொண்டு காத்திருந்தேன். அதே போல் இந்த தொடர் எனக்கு வந்து சிறப்பாக அமைஞ்சுது. இந்த தொடர் மூலமாக பார்த்தீங்கன்னா என்னுடைய உத்வேகம் மற்றும் எனக்கான தன்னம்பிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்த வருடம் ஆஸ்திரேலியாவில் நடக்கும் இருதோர் போட்டிக்கான உலகக்கோப்பைக்கு இது வந்து ரொம்பவே முக்கியமானதாக இருந்துச்சு. அதன் காரணத்தால் தான் இந்த தொடர் முழுக்க என்னுடைய முழு அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு நான் வந்து ரொம்பவே எதிர்நோக்கி காத்திருந்தேன். அதற்கேற்றார் போல் இது வந்து ரொம்பவே நல்லா அமைஞ்சிருந்துச்சு. இதன் மூலமாக என் மீது இருந்த விமர்சனங்களுக்கு நான் பதிலை கொடுத்துருப்பதை நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு விராட் கோலி அவர்கள் பேசியிருக்காங்க. விராட் கோலி அவர்கள் நினைத்தது போலவே பார்த்தீங்கன்னா தற்போது டி20 போட்டிகளுக்கான பேட்ஸ்மேன்களோட தரவரிசை பட்டியலில் தற்போது விராட் கோலி அவர்கள் அதிரடியாக 5 இடங்கள் முன்னேறியிருக்காங்க. இந்த தொடருக்கு முன்பு பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் 15வது இடத்துல இருந்தாங்க. தற்போது இந்த தொடருக்கு பின்பு இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி 10வது இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.